Hi friends, welcome to my channel. அழகா ஒரு ரோஜாப்பூ எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு க்யூட்டான ரோஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு க்ரீன் கலர் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கலர் பேப்பரில் ஆஃப் ஆஃப் த கலர் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. ஆஃபை விட கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் நம்ம அதை 2 to 3 டைம்ஸ் பண்ணும்போது அது அழகாக வரும் நமக்கு. சாந்தி கிராஃப்ட் கிரியேஷன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு எட்ஜ் ஃபஸ்ட்டு ரெண்டு எட்ஜும் கட் பண்ணி விட்டுருங்க, மேலேயும் கீழேயும். ஏன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறது ஈவனாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே எல்லா குட்டி பசங்களுக்கும் இந்த கிராஃப்ட் பிடிக்கும். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் கூட இந்த கிராஃப்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் ஃப்ளவர் வாஷ் மாதிரி எதனா இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி பூ கலர் கலராக பண்ணிக்கிடும், அந்த ஃப்ளவர் வாஷில் போட்டு வைக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 எட்ஜ் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ரோஸ் வந்து நிறைய மெத்தடில் செய்யலாம். பட் நான் இப்போ சொல்லப்போது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப சிம்பிளாக எப்படி ரோஸ் செய்யலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, எல்லோ கலர் பேப்பரில் காம்பஸ் வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. காம்பஸ் தான் வைக்கணும்லாம் இல்லை, நீங்கள் எதனா பாட்டில் மூடி அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் சர்க்கிளோட ஃபஸ்ட் ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் எண்ட் முடியணும். கட் பண்ணக்கூடாது, அப்படியே கொசுவத்தி சுருள் மாதிரி கட் பண்ணிக்கிட்டே போகணும். கொசுவத்தி சுருள் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே போகணும். சாந்தி கிராஃப்ட் கிரியேஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குற எல்லா நண்பர்களும் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம்லாம் சொல்லணுன்னாலும், சப்ஸ்கிரைபர்ஸ் நேம் சொல்லணுன்னா உங்கள் நேமை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எந்த வீடியோ நெக்ஸ்ட் போட போகிறனோ அந்த வீடியோவில் உங்கள் நேம் ஹாய் எல்லாமே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொசுவத்தி சுருள் மாதிரி பண்ணி முடித்த பிறகு அதை நம்ம ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ஃபஸ்ட் எட்ஜில் ஃபஸ்ட் எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான், ஸோ க்யூட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக சுற்றிட்டே வாங்க, கேப் விடாமல் டைட்டாக சுற்றுங்க. ஃப்ளவரோட சைஸ் வந்து பெருசாக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் சர்க்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக நிறைய ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும். நம்மளே வீட்டில் அழகாக ஒரு ஃப்ளவர் வாஷில் போட்டு வைக்கணும்னா கலர்ஸ் கலர்ஸாக செஞ்சு போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரெட்டு, வைலட், பிங்க்கு, ஸோ என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கலருக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரோஸ் வந்துடுச்சு. அப்புறம் எண்டில் கொஞ்சம் ஃபெவிக்கல் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கீழே காம்பு ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, ரோஸுக்கு அதை நாலாக கட் பண்ண பாருங்கள். அந்த எட்ஜில் ஃபெவிக்கால் போட்டு நம்ம இந்த ரோஸை ஃபிக்ஸ் பண்ணணும் தான். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸுக்கு சைடில் பியூட்டிஃபுல்லாக இலை கட் பண்ணி ஓட்டலாம். இலை கட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட்டு வந்து நம்ம உங்களுக்கு தேவையான அளவு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஸ்கொயர் சைஸில் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக ரெண்டு இலை கட் பண்ணுறதுக்கு அப்படி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணினாலே உங்களுக்கு இலை மாதிரி வந்துடும். இல்லை நீங்கள் வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணலாம், பென்லையோ பென்சிலோ. சிம்பிளாக கட் பண்ணுறேன். இன்னும் நம்ம இலையை நிறைய டெக்கரேஷன் ஆனால் கூட கட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி அப்படி ஒரு ரோஸ் கலர் செய்யுது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சிம்பிளாக செய்கிறதே ரொம்ப க்யூட்டாக இருக்கணும். ஒரு 3 இலை பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுன்ற பட்சத்தை நீங்கள் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்கன்னா இலை வச்சோன்னே இன்னும் அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. ரோஸ் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம க்யூட்டான ஒரு எல்லோ ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரோஸ். அப்படியே கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்குது, இன்னும் லைட் பிங்க்லலாம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா, பாய் பாய், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.